கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மக்கள் திரளாக ஆண்டவர் இயேசுவை சூழ்ந்து நின்றார்கள். எனவே அவருடைய தாயும் சகோதரர்களும் அவரை பார்க்க விரும்பியும் முடியவில்லை, வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி ஆண்டவர் அவர்களிடம் சொல்கின்றார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்று தம்மை சூழ்ந்து நிற்கின்ற தம்முடைய சீடர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு ஒரு புதுமையான புரட்சியான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். காரணம், உண்மையான உறவுகள் என்று யாரை நாம் நினைக்கின்றோம் இந்த உலகத்திலே என்று சொன்னால், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், நம்முடைய சுற்றத்தார் உற்றார் குடும்பத்தினர் என்று ஒரு உறவு வளையத்தை நாம் வளர்த்து கொள்கிறோம். இது இயல்பாக இருக்கக்கூடிய இரத்த உறவு அல்லது இரத்த உறவினுடைய நீட்சி, நம்முடைய உறவு வளையத்தினுடைய ஒரு பந்தத்தை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கின்ற ஒரு உறவு என்பது மாறுபட்ட ஒரு உறவாக இருக்கிறது. அந்த மாறுபட்ட உறவு என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். என்னுடைய தாயும் சகோதரர்களும் யார் என்று சொன்னால், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர்களே. இதே ஆண்டவர் இயேசு தான் இன்னொரு இடத்திலே சொல்கின்றார், 12 வயதிலே ஆலயத்திலே அவர் காணாமல் போன அந்த நேரத்திலே, ஏன் இப்படி செய்துவிட்டாய் மகனே, உன் தந்தையும் நானும் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைகிறோம் என்று யோவான் நற்செய்தியிலே 2 அதிகாரத்திலே வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு அந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவர் என்ன உடனடியாக பதில் சொல்கிறார் என்று சொன்னார், ஏன் என்னை தேடினீர்கள், நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கின்றார். ஆக அந்த சிறு வயதிலேயே அவர் மாற்று உறவு என்பதை புரிந்து கொண்டார். என்னுடைய தந்தை என்று சூசையப்பரை நீங்கள் சுட்டி காட்டினாலும் என்னுடைய உண்மையான தந்தை கடவுள் என்பதை அவர் உணர்த்துகின்றார். என் தந்தை விண்ணக தந்தை, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது பணி, அவருடைய திருவுளப்படி வாழ்வதே நான் அவருக்கு செய்யக்கூடிய கடமை என்று ஆண்டவர் தன்னுடைய தந்தை மகன் உறவை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது தாய் மகன் என்ற உறவை வெளிப்படுத்துகின்றார். என்னுடைய தாய் யாரெல்லாம் என்று சொன்னால், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என்று சொல்கின்றார். ஆக முதன்மையாக என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்ததனால் மட்டும் அல்ல, மாறாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர் தான் என்னுடைய தாய். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தது என்பது அவராக தேர்ந்து கொண்ட ஒன்று அல்ல, இறைவனால் தேர்ந்து கொண்ட ஒன்று, இறைவனால் திட்டப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. ஆனால் அன்னை மரியா ஆண்டவருக்கு ஏற்றவராக வாழ்ந்தது என்பது இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்ததினால்தான். இவ்வாறு கடவுள் கொடுத்தது தாய்மை, இந்த அன்னை மரியா இறைவனுக்கு கொடுத்தது சீடத்துவ வாழ்வு, இறை வார்த்தை வாழ்வு. அந்த இறை வார்த்தையை தான் அன்னை மரியா வாழ்ந்து காட்டினார். அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். குறிப்பாக இந்த நாட்களிலே மாலை திருப்பலியை விவிலிய வாரமாக நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பிலே இந்த விவிலிய வாரத்தை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக இறை வார்த்தையை மையமாக வைத்த வாழ்வை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறார் என்பதை உணர்ந்து, மரியின் வழியிலே நாமும் இறை வார்த்தையை கேட்போம், அதை வாழ்வாக்குவோம். இவ்வாறு இயேசுவின் சீடர்களாக உறவுகளாக வாழ ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். ஆமென்.